ஹாய் வீவர்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் 80,000-க்கும் அதிகமான ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது? அவங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டி முடிய போகுது, அடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் வைக்கல அப்படிங்கும்போது அவங்களோட வேலிடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை லைஃப் லாங் வேலிடிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கையை வச்சுருக்காங்க. நிச்சயம் அதுக்கு ஒரு பதில் வரும். இப்போ டெட்டு பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயம் கொடுக்க முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் அதுக்கு மாற்று வழிகள் வந்து நிறைய இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது, அது வந்து போஸ்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்தந்த கேட்டகரியில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருக்கு வந்து விளம்பரம் வந்து நியூஸ் பேப்பரில் ஆர்டர் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணி இங்கேருந்து இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணி ஒரு 20-30 பேர் வருவாங்க. அவ்வளோலாம் முடிச்சுட்டு வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே வராது. அதுக்கு ரீசன் உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி அவங்க வந்து அமௌண்ட்டு வாங்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான், 99% வந்து அப்படி தான் நடக்குது. இதை தான் முன்னாடியே 2013 கல்வி அமைச்சர் சொல்லும்போது, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் நியமனம் அரசே ஏற்று நடத்தும், நாங்கள் வந்து அப்படி ஏற்று நடத்தும் போது எங்களுக்கு 40,000 காலி பணியிடங்கள் வந்து அதிகமாக நிரப்புவோம், எங்களுக்கு வந்து இப்போ டெட்டு எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாலும் கவலை இல்லை அப்படிங்கிறது. ஏன் அந்த பதில் அப்போ சொன்னாங்கன்னா, நீ செய்தியாளர்கள் வந்து கேட்கும்பொழுது அப்படி சொன்னாங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாலும் நாங்கள் சமாளிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ எதுவுமே செய்யவே இல்லை, அப்படி வெறும் வார்த்தை அளவில் தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு செயல்படுத்தவே இல்லை. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தா எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில், ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் வரும். நிச்சயம் அதை வந்து செய்யணும் அரசு. இப்போ நிறையா ஸ்கூலில் வந்து நிரப்பிட்டாங்க, அட்லீஸ்ட் இனிமாவது அதை மாதிரி ஒரு கொள்கை முடிவு எடுத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நீங்களே நிரப்புங்க. அரசாங்கமே நடத்துச்சுன்னா டெட்டு பாஸ் பண்ணுங்க வச்சு நேரடியாக போட்டிங்கன்னா, இப்போ ஆல்ரெடி பாஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும், இல்லை புதுசாக தேர்வு எழுத போகிறவங்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். சார், நம்மளும் படித்து பாஸ் பண்ணால் ஏதோ ஒரு ஃபியூச்சரில் ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். இப்போ இருக்கிற நிலைமை இருந்ததுன்னா எல்லாருமே என்ன, டெட்டா ஐயோ வேணாம் வேணாம், பாஸ் பண்ணாலும் யூஸ் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் டெட்டு பாஸ் பண்ணுங்கிற ஒரு கம்பல்சரி ஜீவோ இருக்குது. பட் ஆனால் அது நடைமுறைப்படுத்துறதுல பல்வேறு சிக்கல் இருக்குது. அது எல்லா ஏன்னா அவ்வளோ நபர் வந்து தேர்ச்சி பெற முடியல, கொஷின் இவங்களால் அவ்வளோ எளிமையாக எடுக்கிறதில்ல. இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க இப்போ டெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், ஒரு 25,000 மினிமம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லுங்கள். நிச்சயம் அது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். புதிய தேர்வர்கள்னா சரி தான், இல்லை ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். அப்படி ஒரு ஜீவோ போடுங்க. டெட்டு பாஸ் பண்ணவங்களா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒரு 25,000 எதுவோ ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து அதுக்கு ஒரு குழு அமைச்சு நிச்சயம் அதை கண்காணிக்கணும். ஏன்னா பேரளவில் வந்து கணக்கு காட்டுறதுக்கு 20,000-5,000 காட்டக்கூடாது, அவங்களுடைய உண்மையான சம்பளம் கொடுக்கணும். நிச்சயம் இந்த ரெண்டு கோரிக்கையும் வந்து அரசாங்கத்துக்கு நம்ம ஏற்கனவே அனுப்பியிருக்காங்க நிறைய பேரும். அதனால் நிச்சயம் இந்தமாரி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்கனாலே புதிய தேர்வர்களும் சரிதான், இல்லை ஆல்ரெடி டெட்டு பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. ஏதோ நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனாலும் ஏதோ மினிமம் சேலரி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால் தயவுசெய்து நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல அறிவிப்பு கொடுங்க, இல்லை புதுசாக எழுத போகிறவங்களுக்கு இந்தமாரி அறிவிப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க மனதளவில் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்களுக்கும் ஒரு படிக்கணுங்கிற ஆர்வம் வரும். நிச்சயம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா இத்தனை வருஷம் பாஸ் பண்ணிவிட்டு காத்திருக்காங்க, புதிய தேர்வர்களும் அதுக்கு படிக்கலாமல் வேண்டாமங்கிற குழப்பத்தில் இருக்கும்போது அரசாங்கம் வந்து நிச்சயம் தெளிவுபடுத்தி இதில் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். நன்றி.